வேதாகம கால வழக்கங்களும் முறைகளும் ஒன்று நல்ல போர்ச்சேவகனாய் சேவகனாய் அனுபவி நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி என்று அப்போசனாகிய பவுல் திமோத்தேக்கு எழுதுகிறார் இந்த வசனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு வேதாகம காலத்தின் பண்பாடு மற்றும் பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்வது மிக அவசியமாகும் முதல் நூற்றாண்டில் ரோம இராணுவத்தினரின் ஒழுக்க கட்டுப்பாடுகள் மிக கடுமையாக இருக்கும் காலாட்படையிலுள்ள ஒவ்வொரு இராணுவ வீரனும் அவர்கள் வழக்கமாக கொண்டு செல்கிற பாரமான போர் ஆயுதங்கள் மூன்று நாட்களுக்குரிய உணவுப் பொருட்கள் ரம்பம் கூடை கோடாரி தோளாலான கயிறு மற்றும் ஒரு துரடு ஆகியவற்றை சுமக்க கட்டாயப்படுத்தப்படுவார்கள் இது மிக கடினமாகவும் அதிக பாரமாகவும் இருக்கும் ஆகவே வீரர்கள் சுமை சுமக்கிற ஒரு மிருகத்தைப் போல நடத்தப்படுவார்கள் அப்பொழுதும் கூட அவர்கள் இராணுவ ஒழுங்கின்படி எதிர்த்து பேசாமல் அதை செய்ய வேண்டும் அதைத்தான் ஒப்புமைப்படுத்தி அப்போசுலனாகிய பவுல் திமோத்தேக்கு நல்ல போர்ச்சேவகனாய் சேவகனாய் தீங்க அனுபவி என்று கூறுகிறார் எனவே ஊழியத்தில் கஷ்டங்கள் மற்றும் பிரச்சனைகள் வரும்பொழுது ஒரு போர் போல் எல்லாவற்றையும் சகித்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதே இந்த வசனத்தின் அர்த்தமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க